பேசுறாங்க. திஸ் இஸ் சக்தி. ஸோ நேற்று வீடியோவில் நம்ம 24,000 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் உயிரோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் அது ஒரு ஆளெல்லாம் கிடையாது, அது ஒரு ஆர்கானிசம். ஆக்சுவலாக இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம் வந்து நிறைய வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு ஆக்டிவான ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு ஸ்லீப்பிங் மோட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு நிறைய வருஷம் கழிச்சு ஆக்டிவான ஆர்கானிசம் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நம்மளும் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கிரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் இப்போ ஹியூமன்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ண, அவங்க இறந்த பிறகு அதை ப்ரிசர்வ் பண்ணிட்டு, அவங்க பாடியை ப்ரிசர்வ் பண்ணிட்டு, ஸோ அவங்கள மறுபடியும் ஃபியூச்சரில் உயிரோடு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற சில ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஆர்கானிசத்தை பத்தி நம்ம ஒன்றும் பெருசா டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. இந்த ஆர்கானிசத்தை வந்து பெர்மாஃப்ராஸ்ட்ல இருந்தா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட். ஆக்சுவலா அந்த ஆர்கானிசம் பேர் வந்து டெல்லாய்டு ரோட்டிஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். பட் அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும் அந்த ஆர்கானிசம். ஸோ ரொம்ப சின்னது ஆக்சுவலா. ஸோ அந்த ஆர்கானிசத்தை பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே என்ன, இது எங்கெங்க இருக்கும், இந்த பெர்மாஃப்ராஸ்ட்டுக்கும் இந்த உலகம் ஃபியூச்சரில் அழிஞ்சு போகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறது தான். அண்ட் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த பெர்மாஃப்ராஸ்ட்டுக்கும் ஃபியூச்சரில் உலகம் அழிகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் அந்த பில்டப்லாம் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அது கம்பி கட்டுற கதையோ கட்டணம் கட்டுற கதையெல்லாம் கிடையாதுங்க, நமக்கு எல்லாத்துக்குமே சமாதி கட்ட போகிற ஒரு கதை. சரிங்களா, பார்க்கலாங்களா. ஸோ இந்த பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், இந்த துருவ பகுதிகளில் வந்து நிறைய ஐஸ் கேப்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ தண்ணி வந்து உறைஞ்சு போயிருக்கும், நிறைய பனி பாறைகள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிறதும் ஐஸோட சேர்ந்த நிலப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம், நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா. ஸோ அதில் இந்த நிலப்பகுதி உறைஞ்சி இருக்கக்கூடிய அந்த நிலைமையை தான் நம்ம பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நமக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆர்க்டிக் ரீஜன், அலாஸ்கா, ரஷ்யாவில் சில இடங்கள், அண்ட் மோஸ்ட்லி கிரீன்லாந்து இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பெர்மாஃப்ராஸ்ட். அண்ட் இந்தியாவில் கூட ஹிந்து குஷ் ஹிமாலயன் ரீஜன்ஸில் வந்து இந்த பெர்மாஃப்ராஸ்ட்லாம் இருக்கு. பொதுவாக அந்த பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் சாயில் இருக்கும், சாண்ட் சாயில் ஏதாவது அது இருக்கும். அண்ட் அது போக இறந்து போன பல வருஷத்துக்கு முன்னாடி, நிறைய வருஷத்துக்கு முன்னாடி, நம்மளால் அதை கணக்கிடவே முடியாது, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன விலங்கினங்கள், தாவர வகைகள் எல்லாமே இதில் புதை படிமமாக இருக்கும். அழுகி போயிருக்கலாம், இல்லை அழுகிக்கிட்டு இருக்கலாம், இல்லை ப்ரிசர்வ் ஆகிருக்கலாம், பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஸோ எல்லாமே இதில் ஒரு கலவையாக தான் இந்த பெர்மாஃப்ராஸ்டில் வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெர்மாஃப்ராஸ்டில் தான், ஸோ அல்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவரில் இருக்கக்கூடிய பெர்மாஃப்ராஸ்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்லாய்டு ரோட்டிஃபரையும் வந்து சயின்டிஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தாங்க. ஸோ அதை லேபுக்கு எடுத்துகிட்டு வராங்க, இந்த கிரியேச்சரை வந்து லேபுக்கு எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துப்போம். ஸோ ரேடியோ கார்பன் டெட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது அப்படின்னு அதை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் கொடுத்த ரிசல்ட் தான் இந்த உயிரினம் 24,000 வருஷத்துக்கு, கிட்டத்தட்ட 24,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்ஆக்டிவ் ஆச்சு, இப்போ 24,000 வருஷத்துக்கு அப்புறம் ஆக்டிவ் ஆகிருக்குது. அண்ட் அது ரீப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ இந்த பெல்லாய்டு ரோட்டிபர் அப்படிங்கிறது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புவி வெப்பமயமாதல் அப்படின்னு ஒன்று நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், ஸோ நம்ம மனுஷங்களோட செயல்பாடுனால தான் இன்றைக்கி பூமி வந்து வெப்பமடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இது அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம ரெகுலராக நிறைய வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரன் ஆகுது, எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்ம போயிட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல கொடி பிடிச்சிட்டு பேசலாம், புவி வெப்பமாக இதில் வந்து தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதனால எல்லாம் ஏதாவது
பூமி வெப்பமானது கம்மியாயிருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னும் இல்லைங்க, அதுதான் உண்மை, இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த புவி வெப்பமயம் ஆதலால் நடக்கக்கூடிய இந்த பெர்மா ஃப்ரஸ்ட் தாயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெர்மா ஃப்ரஸ்ட் எல்லாமே உருக ஆரம்பிச்சிருச்சுன்னா, எப்படி இந்த பனிமலைகள்லாம் உருகுதோ அதே மாதிரி இந்த பெர்மா ஃப்ரஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உருக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த பெர்மா ஃப்ரஸ்ட்க்கு உள்ள எப்படிப்பட்ட ஆர்கானிசமும் இருக்கலாம் நம்மளால அசியூம் பண்ணவே முடியாது. ஏன்னா இது பல வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள அந்த ஐஸ் கேப்ஸ்க்கு உள்ள ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ அந்த ஆர்கானிசம்ஸ் சட்டன்னு வெளியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சர்வைவ் ஆகுறதுக்கு ஒரு ஹோஸ்ட் செல் தேவைப்படும். ஸோ அது வந்து வாழ்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். அது கண்டிப்பாக அது பிளான்டாக இருக்கும் இல்லைன்னா அனிமலாக இருக்கும். அந்த அனிமல் நம்மளாக கூட இருக்கலாம், நம்மளும் ஒரு அனிமல் தான் இல்லைங்களா. ஸோ அப்படி அந்த பெர்மா ஃப்ரஸ்ட் உருகுச்சு அப்படின்னா அதுக்குள்ளேருந்து வெளியே வரக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் எப்படிப்பட்டவையாக வேணால் இருக்கலாம், அது வந்து நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ நிறைய வைரஸஸ் பாக்டீரியா கூட இந்த பெர்மா ஃப்ரஸ்ட் வந்து உருகும்போது வெளியே வந்திருக்கு, அது பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது சயின்டிஸ்டுகளோட கருத்து. ஆக்சுவலாக ஏன் ரீசெண்டாக இப்போ நம்மளை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸஸில் ஏதாவது ஒன்று கூட பெர்மா ஃப்ரஸ்ட் உருகுனதுனால வெளியே வந்த வைரஸாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பழைய தூக்கி எல்லாத்துக்குமே போட்டுட்ருக்கோம், இந்த நாட்டுக்காரன் தான் கொரோனா வைரஸை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் வேணும்னே ஸ்ப்ரெட் பண்ணாங்க, இப்படி ஒரு சைடு பேசிகிட்டு இருந்தாலும் இந்த பக்கமும் இதே நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த புவி வெப்பமயமாதல் நடந்துட்டு இருக்கனால பெர்மா ஃப்ரஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது எப்போ வேணால் உலகத்தில் இருக்கக்கூடிய பிளான்ஸை மட்டும்தான் சொல்ல முடியாது, அனிமல்ஸில் வரக்கூடிய எந்த கம்யூனிட்டியை வேணால் அஃபெக்ட் பண்ணலாம், நம்மளையும் ஹியூமன் பீயிங்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ வீடியோக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பெர்மா ஃப்ரஸ்ட் இன்னும் இதே மாதிரி உருகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து நம்மளால் ஐயா இப்போ இருக்கக்கூடிய எந்த சயின்டிஸ்டாலையுமே இந்த பெர்மா ஃப்ரஸ்ட் உருகும்போது இன்னும் சில விஷயங்கள்லாம் கூட நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இறந்து போன தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே அந்த பெர்மா ஃப்ரஸ்ட்டுக்குள்ள பதப்படுத்தப்பட்ட நிலையில இருக்குன்னு சொன்னேன், கூடவே இந்த மைக்ரோ ஆர்கானிசமும் பதப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கு. ஸோ அதனால இப்ப ரெண்டுக்குமே வேலை இல்லை, அது அப்படியே இருக்கும். இப்ப இது உருக ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த இறந்து போன தாவர விலங்கு உடல பகுதிகளை இது சிதைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி டீகம்போஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய வாயுக்கள் வந்து வெளியே. ஸோ கண்டிப்பாக அந்த வாயுக்கள் நம்ம பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிரீன் ஹவுஸ் கேசஸ் ரைட். ஸோ அந்த வாயுக்கள் தான் அதிகமாக வெளியேறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம நிறைய கிரீன் ஹவுஸ் கேசஸ் கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான கிரீன் ஹவுஸ் கேசஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இதுல இது வேற ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த பெர்மா ஃப்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய உருவக்கூடிய பெர்மா ஃப்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய தாவர விலங்கின உடல பகுதிகளை சிதைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பசுமை இல்ல வாயுக்கள் அதிக அளவுல வெளியேறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா. ஸோ அப்படியும் பூமி வந்து வெப்பமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி பூமி வெப்பமாயிட்டு தான் இருக்கு, பட் பெர்மா ஃப்ரஸ்ட் மறுபடியும் உருக ஆரம்பிச்சு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஸோ இது மூலமாகவும் பூமி வெப்பமாகறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு சரிங்களா. ஸோ அதனால நம்ம எல்லாருமே நினச்சா மேபி நம்ம பூமி வெப்பமயமாதலை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் வந்து நினச்சாலாம் இதை கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் கிடையாது இல்லைங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பூமி வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பொருள்களை நம்ம கம்மி பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் ப்ராக்டிக்கலாக இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. அதான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்கவுங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்காக நம்ம படிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சிலதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மொபைல் ஃபோன் கூட இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்று ஆகிப்போச்சு இல்லைங்களா. பட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பூமியை வெப்பமாக்கக்கூடிய பொருட்களை நிகழ்வுகளை வந்து நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த பெர்மா ஃப்ரஸ்ட் அப்படியே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த பெர்மா ஃப்ரஸ்ட் இதே மாதிரி உருகிக்கிட்டே போச்சு அப்படின்னா
ஸோ அதான் சொன்னேன், சயின்டிஸ்டாலேயே கணிக்க முடியல ஆக்சுவலாக அதுக்குள்ளே எந்த மாதிரியான ஆர்கானிசம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ ஒன்று ரோட்டி ஃபோர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 24,000 வருஷத்துக்கு அப்புறம் இது ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா, அப்போது இதே மாதிரியான பழமையான உயிரினங்கள் இதே பெர்மாஃப்ராஸ்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், டெல்லாய்ட் ரோட்டிஃபர் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட ஹிஸ்ட்ரியெலாம் அவங்க கொடுத்துருப்பாங்க, இன்வென்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் மெலாவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் தான் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க ரிகார்டிங் டு தட். ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டெல்லாய்ட் ரோட்டிஃபர் மாதிரி எந்த மாதிரியான ஆர்கானிசம் எல்லாம் அந்த பெர்மாஃப்ராஸ்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே ஒரு ஐடியாவே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எது வேணால் வெளியே வரலாம், அது ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா அந்த மாதிரியான வைரஸஸாக இருக்கலாம், அது எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இருக்கும், எந்த அளவுக்கு விகரஸாக இருக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது. பட் இப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது உருகிக்கிட்டு தான் இருக்குது, இதுதான் உண்மைங்க ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ ஃப்யூச்சரில் நம்ம ஜென்ரேஷன்ல இல்லை அடுத்த ஜென்ரேஷன்லையோ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லையோ அதனால பெரிய ஆபத்துகள் வராமல் இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் வர ஏதோ ஒரு ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த பெர்மாஃப்ராஸ்ட் உருகிறதுனால அதிலிருந்து வெளியே வரப்போகிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் அதோட செயல்பாடுகளால் கண்டிப்பாக இந்த உலகம் இப்படியும் அழியலாம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நம்ம நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம், அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது இப்படி நடந்துச்சுன்னா இப்படி ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தானுங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பெர்மாஃப்ராஸ்ட் உருகாமல் நம்ம பார்த்துக்கணும் ஆக்சுவலாக. அண்ட் இதை பற்றி இன்னும் நிறையா டீட்டெயிலாக பேசலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இது ஒன்று தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து நான் விடைபெற்றுக்கிறேன். பை.